வங்கக்கடலில் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுகின்ற ஒரு நிலையில், அதுவும் சென்னை நோக்கி வருதுன்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து அதன் தாக்கமாக பல மாவட்டங்களில் வந்து கனமழை, மிக அதிகமான கனமழை என்கின்ற அடிப்படையில் வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில், இந்த எதேச்சையான ஒரு சர்வாதிகார ஒரு பிற்போக்கான அரசு, குறிப்பாக சொல்லப்போனால் தூங்கு முஞ்சி அரசு, இந்த விடியாத அரசு மக்கள் பணியில் கவனம் செலுத்தாதன் காரணமாக மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவின் அடிப்படையிலே மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று மாவட்டத்தில் உள்ள கழக சகோதரர்கள், பிரணி சார்ந்த சகோதரிகள், மகளிர் சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருமே ஒரு களப்பணி ஆற்றி ஒரு நிவாரணப் பணிகளை செய்வதோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அருமை அண்ணன் கழக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையிலே மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மாவட்ட கழக செயலாளர்கள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு களப்பணி ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தென் சென்னை தெற்கு தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதி, வேளச்சேரி பகுதி, தரமணி பகுதி, வேளச்சேரிக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தரமணி பகுதி, இந்த பகுதியில் வந்து மொத்தம் வந்து 13 தெருக்கள் வருது. மகாத்மா காந்தி நகர் என்று அழைக்கப்படும் இந்த தெருவில் வந்து 13 தெரு வருது. இப்போ 13 தெருவில் பல தெருக்கள் எங்களோடு நீங்களும் வந்தீங்க, ஆனால் அங்கே என்ன பார்த்தீங்க நீங்கள் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே தண்ணீர், இல்லத்தை தேடி கல்வின்னு ஒரு நாமத்தை போட்டாங்க, இல்லத்தை தேடி மருத்துவம் சொல்லி ஒரு நாமத்தை போட்டாங்க, எதுவும் செய்யலை. ஆனால் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இல்லத்தை தேடி மழைநீர், கழிவுநீர் அந்த அளவுக்கு வந்து கழிவுநீரும் மழைநீரும் கலந்து ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ வந்து ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணீரும் கழிவுநீரும் கலந்துருக்குன்னா எப்படி வந்து அவங்களால வந்து ஒரு சகஜ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும்? சமைக்க முடியாது. ஆமாம், அந்த அம்மா சொல்லுவாங்க, குடிக்கிறதுல சாக்கடை தண்ணி வேறு கலந்து வருது, ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. இப்போது படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சில வீட்டில் கட்டில் இருக்குது, எல்லார் வீட்லேயும் கட்டில் கிடையாது. இந்த கட்டில் இல்லாத வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து படுக்க முடியாத அளவுக்கு வந்து இந்த 3 நாட்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தூக்கத்தையே இழந்தவர்களாக தான் இன்றைக்கி வந்து பொதுமக்கள் நிலைமை இந்த விடியாத ஆட்சியில் இருக்குது. பிரதான சாலைகளை கவனம் செலுத்தி அங்கே மட்டும் வந்து தண்ணி குறைஞ்ச மாதிரி ஒரு ஊடகங்களை வச்சு நம்ப வச்சு ஒன்றுமே இல்லை, சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படலன்னு சொல்கிற இந்த விடியாத அரசு, இதே போன்று சென்னை மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் சாலைகள், அதாவது உட்புற சாலைகள், அந்த உட்புற சாலைகளில் அந்த மழைநீரை சாக்கடை நீரை கலந்து மக்களுடைய இந்த ஒரு சகஜ வாழ்க்கை, மக்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை சமைக்கக்கூட முடியாத நிலையில் பாவம் ஒரு வீட்டில் போனேன், அந்த அம்மா வயசானம்மா, அவன் சொல்லிச்சு, இப்போ எங்கள் வீட்டில் இருக்க பசங்களை எங்கள் ஊருக்கு அமிச்சு நான் வீடை மட்டும் பார்த்துக்கிறது இருக்கேங்க, நீங்கள் எங்கே தூங்குங்கன்னா நான் தூங்குறதுக்கே இடம் இல்லைங்கன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி இருக்கிற நிலையில் இன்றைக்கி இந்த விடியாத அரசு அதை பற்றி எந்த வித கிஞ்சித்து கவலை கொள்ளாமல் 4000 கோடி செலவு பண்ணிட்டோம், ஒரு சொட்டு தண்ணி நிற்கிறது நாங்கள் பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட சென்னையிலையும் சென்னை புறநகர்லேயும் உதாரணத்துக்கு அவ்வளோ மழைநீர் தேக்கம், கழிவுநீரும் கலந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு துன்பம் விளைவித்த ஒரு நிலை தான் இன்றைக்கு வந்து இந்த விடியாத ஆட்சியில் இருக்குது. அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. சரி, இங்கே வந்து நேற்று கால் சென்டருக்கு போயிட்டு பெருமையாக வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்த ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வந்து அழைப்பு வந்து வந்த உடனே அட்டன் பண்ணுறாராம். இப்போ உங்கள் முன்னாடியே நாங்கள் அழைப்பு வந்து இதுக்கு போட்டோம், இதுக்கு கார்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸர் போட்டோம், நோ ரெஸ்பான்ஸ். சரி, அடுத்தது யார், மெட்ரோ ஓட்டு ஏரி இன்ஜினியர் போட்டோம், அது நோ ரெஸ்பான்ஸ். சரி, அடுத்தது யார், லோக்கல் ஏஐயாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னா அதுவும் நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா கார்பரேஷன் ஏஐ, அதுவும் நோ ரெஸ்பான்ஸ். இப்போ முன்னாடியே பார்த்தா டிஐ டிப்போ ஏரியா இன்ஜினியர், அவர் இது ஏரியா இன்ஜினியர் கீழே இருக்கவர், அவருக்கு அவன் ஃபோனை போட்டோம், யாருமே எடுக்கல. அப்போ பப்ளிக்கு ஏஐ ஸ்கோரும் போட்டோம், பப்ளிக்கே வந்து என்ன சொல்லுது சார், ஒரு ஃபோன் போட்டால் கூட எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, யாருமே ஃபோனை பிக்கப் பண்ணுறதில்லைன்னா எப்படி வந்து ஒரு அதிகாரி இந்த அரசு கீழே வந்து வேலை பார்க்குறாங்கன்றதுக்கு இதை விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. எனவே தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சிரமத்தில் இருக்கின்ற ஒரு நிலையில் சாப்பாடு கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு தாழ்வான பகுதிகள் பல பகுதிகள் இருக்கிற நிலையில் என்ன பண்ணோம், பொதுவாக ஒரு சமயோசிதமாக முன்னெச்சரிக்கையாக வந்து கூட்டத்தை போட்டு அமைச்சரவை கூட்டமோ இல்லைனா வந்து அந்தந்த ஜோனல் ஆஃபீஸில் இல்லைனா அந்தந்த ஒரு
இது மெட்ரோ ஓட்டர் ஆஃபீஸில் இல்லை கார்ப்ரேஷனில் அடையாளங்கள் இருக்குது. எந்தெந்த பகுதி தாழ்வான பகுதி மழை தேங்கி தண்ணி தேங்கி நிற்குன்னு அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வக்கீல். ஆனால் தேங்கி நிற்கிற தண்ணீரை நம்ம என்ன பண்ணோம், உடனடியாக அந்தந்த பகுதியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஹை ஃபாஸ்ட்டு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டில் இயங்குகிற ஒரு ஜென்ரேட்டர் ஒரு ஜெட்ராலிங் மிஷின் நம்ம எம்எல்ஏ எம்பி வாங்கி கொடுத்தது அது எங்கனே காணாம், சூப்பர் சக்கிங் மிஷினு அது வந்து வாங்கி கொடுத்தது அது 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 வாங்கி கொடுத்ததெல்லாம் வந்து எங்கனே காணாம். அப்போ வந்து சூப்பர் சக்கிங் மிஷின் ஒர்க் பண்ணல, அது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். சூப்பர் சக்கிங் மிஷினு ஜெட்ராலிங் மிஷின் எடுக்கிறாங்களா சொல்லுங்கள். இப்போ அதுவும் வந்து நேற்று வந்து இந்த இடத்துல நாங்கள் வரேன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன பண்ணிங்களோன்னா முழங்கலவு தண்ணி இன்றைக்கி வந்திருப்பீங்க, உடனே அதிக அவசர அவசரமாக வந்து கொஞ்சம் எடுத்தாங்க. நான் கேட்குறேன், நான் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி போய் தான் வந்து எடுக்கிற நிலை இந்த அரசுக்கு இருக்கா? அதனால் சமய வசதி பற்றி இல்லையாது, அதனால் மெடிக்கல் கேம்ப் கிடையாது, சாப்பாடு கிடையாது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி மாவட்ட கழக சார்பாக இன்றைக்கி அசோக் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி சாப்பாடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் பொதுச்சாரில் சொல்லியிருக்காரு, எங்கெங்கே வந்து உணவு கொடுக்க முடியலையோ கார்ப்பரேஷன் அங்கெல்லாம் உணவு கொடுக்குன்ட்டுன்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கி அம்மா உணவுத்து மூலமாக அவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து அந்த பொதுவாகவே வந்து ஒரு பசி தீர்க்க அச்சய பத்திர மாதிரி அம்மா உணவு இருக்கிற நிலையில் அதை செயல்பட விடாமல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசாஸ்டர் காலத்துலேயே நாங்கள் வந்து கொரோனா காலத்தில் அம்மா உணவு பயன்படுத்தினோம், அதே போல் வந்து புயல் காலத்தில் பயன்படுத்தினோம், மழை காலத்தில் பயன்படுத்தினோம். அம்மா உணவு மூலம் பயன்படுத்தி அந்தந்த டிவிஷனில் இருக்குது எல்லாத்தையும் வடித்து சாப்பாடு கொட்ட வேண்டியது தானே. அதுக்கு வந்து வக்கீல் இந்த அரசாங்கத்துக்கு சரி மெடிக்கல் கேம்ப்பு நீங்கள் என்ன எல்லாம் மழை விட்ட பிறகு 5ஆம் தேதி மேலே தான் மெடிக்கல் கேம்ப்பு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அது வரல ஒரு குழந்தைக்கு டைஃபாய்டு இருக்கும், வாட்டர் மூலமாக வர டிசீஸ் நிறைய இருக்குது, காலரா இருக்குது, அப்புறம் வந்து லங் ஃபீவர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளூ இருக்குது. இந்த ஃப்ளூ இந்த இது டெங்கு அதுக்கப்புறம் வந்து நிமோனியா அதுக்கப்புறம் இது எல்லாம் ஃபீவரை வந்து வந்த பிறகு தான் மொத்தமாக 5ஆம் தேதினால அந்த மேலே மெடிக்கல் கேம்ப் இருந்தார், எங்கேயாவது மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்களா? சரி இப்போது இந்த தண்ணி வந்து இப்போ வந்து அந்தமான் மாதிரி ஆச்சு. சென்னை இப்போது அந்தமானில் தான் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும், அப்படி வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் அது. இவங்க இவங்களுக்கு ஒரு வகையில் என்னென்னா இவங்க சாயம் வெளுத்து போயிருக்கோம், கண்டினியூஸாக மழை அடிச்சிருந்தா 4000 கோடி ரூபாய் வந்து இவங்க செலவு பண்ண லட்சணம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 4000 கோடி எங்கே போச்சுன்னே தெரில, 4000 கோடி என்ன ஆச்சு? அதான் ஊடகங்களில் இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் எல்லாம் கேட்குற கேள்வி. இன்றைக்கி 4000 கோடி அபேஸ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி ஊடகங்கள் இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வந்து செய்யுது. 4000 கோடி செலவு பண்ணியிருந்தா இந்த தாழ்வான பகுதியில் தண்ணி நிற்காத முறையான அளவுக்கு எல்லாம் ட்ரைனேஜ் எல்லாம் ட்ரைனேஜ் வாட்டரில் போவோம், இது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மழை நீர் போகிறதுக்கு அதில் போகும். ஆனால் அது எதுவுமே போகாமல் எல்லாமே வந்து டீசில்டிங் பண்ணாமல் முழுமையான அளவுக்கு பார்த்தினா வந்து எல்லாம் இன்றைக்கி வந்து அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிற நிலமையில் இன்றைக்கி மக்கள் கஷ்டப்படுற நிலமை தான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. ஒரு ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போடுறது கிடையாது. நீங்கள் பாருங்கள் இப்போ எல்லாம் அந்த இதில் இந்த கால்வாய் இது கழிவு நீரும் அதே போல் மழை நீரில் நம்ம வந்து போனோம். நம்ம இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டம், இப்போ பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு டிசீஸ் வர நிலையில் ஒரு எல்லாத்தையும் இதை ஒரு வார் ஃபுட்டில் இதை கிளியர் பண்ணிவிட்டு ப்ளீச்சிங் பவுடர் அது போட்டாங்களா? அதுவும் கிடையாது. இது போன்ற பகுதி தான் இன்றைக்கி சென்னையினுடைய எல்லா இன்டீரியர் ரோட்ஸ்லேயும் இருக்கிற நிலைமை. இது அரசை பொறுத்தவரை நிச்சயமாக வெளிக்க போகிறதில்லை. இயற்கை இதை வெயில் அடிக்குது இப்போது, இதை மாதிரி அடித்தா தான் இதை மக்களுக்கு வந்து விடிவு காலமாக. அப்போ இயற்கையாக பண்ண கேளுங்க, இல்லை எல்லா இடத்துலையும் எங்க இப்போ அது பொதுச்செயலாளர் அண்ணனை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காருன்னா எந்தெந்த இடங்களில் வந்து மழை அதிகமாக இருந்து அந்த அடிப்படையில் வந்து நிவாரணப்பணி கவர்மெண்ட் மேற்கொள்ள இந்த விடியாத அரசு ஏன்னா நம்ம களத்தில் இறங்கணும். அந்த அடிப்படையில் வந்து அந்தந்த மாவட்ட செயல் களத்தில் இறங்குறாங்க. இப்போ நான் ஒருத்தரே வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியுமா சொல்லுங்கள்? இப்போ நேற்று வட சென்னை, இன்றைக்கு தென் சென்னை, அதுபோல் ஒவ்வொரு பகுதிக்காக வந்து நாங்கள் வந்து போக முடியும். அதனால் அந்த மழையால் பாதிக்கப்பட்ட அத்தனை மாவட்டங்களையும் களத்தில் இன்றைக்கி வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரனுக்கு நம்முடைய பொதுச்செயலாளர் உத்தரவு நேற்று இன்றைக்கி வந்து நிவாரணப் பணிகள் அதே போல் உணவு கொடுக்குற விஷயங்கள் இது போல் எல்லா பணியும் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை இப்போ ஆளுநர் பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் இயங்க வேண்டும், அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து என்பது கிடையாது. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி இந்தியாவே கான்ஸ்டியூஷன் படி இயங்குது, அதில் எல்லாமே தெளிவுபடுத்திருக்கு யார் யாருக்கு என்னென்ன வரையறைன்னு.
சீஃப் மினிஸ்டர் எப்படி இருக்கணும், மினிஸ்டர் எப்படி இருக்கணும், எம்எல்ஏ எப்படி இருக்கணும், உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கிறதுனா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்திருக்கு. ஒரு அரசு பொறுப்பில் இருக்க ஒருத்தர் கூட இன்றைக்கி வந்து இங்கே எட்டி பார்க்கல. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் இன்றைக்கி வந்து மக்களை எல்லாம் ஒவ்வொரு வீடாக போய் பார்த்து இன்றைக்கி ஆறுதல் சொல்லிட்டு. ஆமாம், அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து மோட்ரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, தானம் செய்ய மாட்டானுங்க யார் இந்த கவர்மெண்ட்டு, அடுத்தவங்களும் செய்ய விடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் நீங்களே இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, ஒரு அம்மாவுக்கு வருத்தப்பட சொல்லுது, சார் நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம், என் வீட்டில் இருக்கிற தண்ணியை எடுங்கன்னு வாங்கினா அது வந்து செய்கிறது கிடையாது. சரி நாங்கள் என்ன பண்ணோம், வேறு வழி இல்லை, இனிமேல் நாமளே களத்தில் இறங்க சொல்லி பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மோட்ரு வச்சு அவங்க எடுத்து போட்டால் உடனே அதுக்கு மட்டும் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி நீ சட்டை எடுத்தால் மோட்ரு வச்சு எடுக்கலானே, அது மோட்ரை நான் சீஸ் பண்ண சொல்லிட்டு அவ்வளோ பயமுறுத்திட்டு மோட்டரை தூக்கி போயிட்டாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு இன்றைக்கி வந்து இந்த விடியாத அரசு வந்து செயல்படாத நிலையில் மக்களை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு செயல்பட்டால் கூட மக்களை கூட செயல்பட விடாமல் தடுக்கின்ற வகையில் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இப்போ கோடம்பாக்கம் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அந்த குறிப்பாக அந்த ராகவேந்திர ஏரியாவே ஃபுல்லாக இருக்குது, ஆனால் ரோட்டில் இருக்க தண்ணி பூரா உள்ளே வந்திருக்கு. இப்போ அவங்கள கேட்டால் வந்து சரியாக போன தரம் போடல, போன தரம் நடந்த தவறா இல்லை இந்த தரம் ஏற்கனவே மழைநீர் கால அமைக்கிறாங்களே, யார் தவறாது? இல்லைங்க, அதாவது தம்பி ஒரு விஷயம், ஒரு பில்டிங் நம்ம கட்டிடுறோம், அந்த பில்டிங் வந்து கட்டினாலும் கூட மெயின்டெனன்ஸ்ன்றது முக்கியமாக இல்லையா? மெயின்டைன் பண்ணலன்னா அது பில்டிங் பில்டிங்காக இருக்குமா? இருக்காது. அது மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம். எல்லா வகையிலும் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எந்தெந்த இடம்லாம் தாழ்வன பகுதி அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மழை நீக்காத அளவுக்கு அந்த இடங்களில் வந்து லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணோம். இது மழைநீர் கால்வாயும் அதே போல் கழிவுநீர் தனியாக பொறுத்துக்கும். ஆனால் நீங்கள் எங்கே டீசில்டிங் பண்ணீங்க? டீசில்டிங் பண்ணால் இந்த வேலையே இல்லையே. டீசில்டிங்கிறது வந்து தூர் வரணும். அவர் இப்போ தான் பார்க்குறேன் அது வெறுங்கையோடு போய் தூர் வராங்க. அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது, எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்குறது கிடையாது. அந்த மாதிரி எத்தனை இடங்கள் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து சென்னையில் வந்து 1000 கிலோமீட்டர் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்குது. நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டுன்னு பணத்தை மட்டுமே பில்லை போட்டு எடுத்துறன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் என்ன அதனால் வந்து இம்பேக்ட், நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து டீசில் பண்ணி அதாவது அந்த தூர் வாரியிருந்தால் எல்லாம் போயிருக்கும். ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஒரு மூளை இல்லாத இந்த அரசாங்கம் ஒரு ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை ப்ராப்பராக போய் எங்கே போய் அந்த கிணல அந்த இது தண்ணி விழுணும் அந்த முறையாக செய்யலை. அதனுடைய தாக்கம் என்னாச்சுன்னா வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரிவர்ஸ் தான், எல்லாம் என்ன அது இப்போ கழிவு நீரெல்லாம் வந்து பேக் அடித்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகவே வந்து கழிவு நீர் ஆகிப்போச்சு. அப்படி எல்லாம் உள்ள அவ்வளோ ஸ்மெல்லு, எப்படி தான் பாவம் மக்கள் வந்து பாவம் உண்மையிலே படு கஷ்டம் இந்த ஆட்சியில் இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து துன்பத்தை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இவர் சொல்கிறார், யார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, கேளுங்க அந்த மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு. நீங்களே போய் இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களாம். 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு கூட மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களாம். ஏன்னா இவர் கிரீன் வெஸ்ட் ரோட்டில் இருக்கிறதுனால இவர் சந்தோஷமாக இருக்கலாம். இனி மகாத்மா காந்தி நகரில் என்ன பிரச்சனை இன்றைக்கி? இன்றைக்கி மகாத்மா காந்தி நகர் மட்டும் இல்லை, எல்லா ஸ்லம் பாக்கெட்டும் எல்லா இன்டீரியர் ரோட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்குது. கழிவுநீரும் சாக்கடையும் கலந்து போச்சு, கழிவுநீர் மலையும் கலந்து போச்சு, ப்ளீச்சிங் பவுடர் போடல, மெடிக்கல் கேம்ப் போடல, சாப்பாடு போடல. என்னங்க இது, இப்போ ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு புத்தி இருக்கணும். அந்த புத்தி கொஞ்சமாச்சும் இந்த விடியாத அரசுக்கு இருக்குது. அந்த புத்தி கொஞ்சம் கூட ஒரு புத்தி இல்லாத ஒரு அரசாங்கம் உலகத்திலேயே இந்த விடியாத அரசு தான். எனக்கு ஒரு சமயம் மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் அது உலகத்தையே தெரியுது. இன்னும் அவங்களே சொல்கிறாங்க, இன்னும் 3 நாள் மழை வரேன்றாங்க. இப்போ வெயில் அடிக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன் ஏற்கனவே அந்தமான் மாதிரி திடீர் கிளைமேட்டிக் மாறிட்டே இருக்குது. இப்போது திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடி, திடீர்னு மழை அடிக்குது இப்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து வானிலை மையம் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது. இன்னும் 3 நாளைக்கு மழை இருக்குன்னு. ஸ்கூல் எப்போ விட்டீங்க? நேற்று லீவ் விட்டீங்க. காலேஜ் லீவ் விட்டீங்களா? காலேஜில் போகிறவங்களாம் என்ன இது, படகுல போவாங்களா இல்லை கப்பலில் போவாங்களா சொல்லுங்கள். அவங்களுக்கும் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம், காலேஜ் லீவ் இல்லை. சரி, ஸ்கூலை வந்து 1 நாள் மட்டும் லீவ் விட்டீங்க, மற்ற நாள் வந்து மழை வர நாளில் ஏன் லீவ் இல்லை? காரணம் என்ன விசாரிச்சோம் இல்லை, காலை டிஃபன் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சிட்டாங்களாம். காலை டிஃபன் சாப்பிட்றதுக்காக கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வரணுமா? நான் என்ன சொல்கிறேன், அந்த அந்த நைட்டு பண்ணுற நைட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த நைட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் வாங்கி வச்சுட்டு நாளை காலை வந்து கடுமையான மழை இருக்கும் சென்னையில் செங்கல்பேட்டில் இருந்தேன்னு சொன்னால் ஸ்கூலில் ஹாலிடே நைட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது கஷ்டம் உங்களுக்கு? அதை வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக வரணுமா? சரி, அந்த டிஃபனை வந்து ஏன் வந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க நடுத்தர மக்கள் வந்து இது போல் பகுதிகளில் இருக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு காலையில் லீவ் விட்டுட்டா கூட அது ஏன் வேஸ்ட்டாக போகுது அந்த இடத்துல கொடுக்கலாமே? சரி, அந்த அந்த காலை டிஃபன் கூட யாருக்கு கொடுக்க போகிறத தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க? ஒரு
ஹோட்டலுங்களுக்கு ஹோட்டல் இருக்குது. ஏன் அம்மா உணவகம் இல்லையா? அருமையான அம்மா உணவகம் இருக்குது. அம்மா உணவகத்தில் வந்து செஞ்சு நீங்கள் என்ன பண்ண அந்தந்த ஸ்கூலுக்கு கொடுங்க. அதில் வந்து என்ன ஆதாயமோ லாபமோ அதை ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது அதனால் காலையில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாலம் இது சுரங்கப்பாதையெல்லாம் பார்த்தா சீராக போயிட்டுருக்குன்னு அது தண்ணி இருக்குன்னு. அப்புறம் மத்தியானம் பார்த்தா அது காலையில் பார்த்தா சுரங்கப்பாதையெல்லாம் வந்து மூடி இருக்குன்னு காலையில் இது தண்ணி இருக்குன்னு. அப்புறம் பார்த்தா அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து திறந்து விடப்பட்டிருக்குன்னு. அப்போது ஒரு ஒரு புழுகிறதுக்கும் சரி ஒரு அளவு இல்லாமல் வானளவிய புகழ் கொண்ட நாடு தமிழ்நாடுன்னு திருவள்ளுவர் சொன்னார். வானளவிய ஒரு பொய் சொல்கிற ஒரு கட்சி எதுனா உலகத்திலேயே அது திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு தான். அது உங்கள் கொஸ்டின் சார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னு பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எப்படி சார் பார்க்குறீங்க? யார் இன்ஸ்டால்மெண்ட்டில் நடைபயணம் மேற்கொள்கிறார் அவரா? அதாவது அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து நடைபெறும் அவரா? அதாவது முதல்ல எங்கள் திமுகவை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது. காரணம் செயல்படாத ஒரு அரசு, மக்கள் விரோத அரசு, எதை பற்றி கவலைப்படாத அரசு, அதை வந்து வந்து குறை சொல்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள விஷயம். எங்கள் ஆட்சி எப்படி குறை சொல்லலாம்? எங்கள் ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாது. அப்போது இவர் எங்கள் ஆட்சி நடக்கும்போது எங்கே இருந்தார்? எங்கே இருந்தார் திரு அண்ணாமலை? கர்நாடகாவில் இருந்தார். கர்நாடகாவில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லையே. அப்போது காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள்ற மாதிரி உண்மையில் அவர் கண்ணில் தான் கோளாறு, வேறு எதுலேயும் கோளாறு கிடையாது. என்ன முன்ன என்ன பாதுகாக்கப்பட்டது? என்ன இது இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டதா? இது இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டதா தம்பி? எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கல்ல எவ்வளோ இப்போ எல்லாம் நானும் எல்லாமே நம்ம எம்எல்ஏ நம்ம எக்ஸ்எம்பி எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்எம்பி எல்லாம் நம்ம கட்சிக்காரர் இருக்காங்க. நீங்கள் பத்திரிக்கை எல்லாமே இது பண்ண நீங்கள் போ இன்டீரியர் ரோட்ஸ் போங்க. அத்தனை ரோடு சென்னையில் இது இன்டி இப்போ உட்புற சாலைகள் ஸ்லம் பேக்கர்ஸ் அத்தனையுமே இன்றைக்கி வந்து வாட்டர் லாகிங்காக இருக்குது. அதை எடுக்கிறது தப்பு இல்லை. இது உடனே வந்து சென்னை பாதுகாக்கப்பட்டது என்ன எந்த வகையில் பாதுகாக்கப்பட்டது சொல்லுங்கள். அதனால் வந்து ஒரு ஒரு சும்மானாலும் ஒரு ஒரு பிரமையை உருவாக்குறாங்க. ஆனால் மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி ஓகேப்பா ஓகேப்பா ஆமாம் இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது அதாவது வந்து ஆளுநரும் முதலமைச்சரும் தான் இல்லையா. அதனால் வந்து ஒரு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு இருமாறும் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஏமா உங்களை உட்கார வச்சு பேசுகிறவாமா. ஆளுநரும் முதலமைச்சரும் சமஞ்சமாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது பார்த்திங்கன்னா அது வந்து எப்போதுமே ஒரு நிர்வாகம். ஏன்னா ஆளுநர் பொறுத்தவரை நிர்வாகத்துடைய தலைவர், அதில் மாறுபட்ட கருத்தில். ஆனால் எங்களை பொறுத்தவரை அரசியல் சட்டப்படி தான் இயங்கணும், அதில் எங்களுக்கு மாறுபட்ட தலைவர் கருத்து இல்லை. ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, ஆளுநரும் முதலமைச்சர் பொறுத்தவரை ஒரு பரஸ்பர ஒரு என்ன சொல்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது தான் நல்லது கூட. ஏன்னா அது வந்து ஒரு அரசு வந்து ஒரு சீராக இயங்குவதற்கு ஒரு வழி வகை இருக்கும். ஆனால் தனக்கு வேணும்னா மட்டும் தனக்கு வந்து தனக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி போடுற கையெழுத்து போடுற ஆளுநர் தான் தேவைன்னா அது தப்பா இல்லையா சொல்லுங்கள். உதாரணத்தை எடுத்துங்க, கூட்டுறவு மசோதா. ஒரு ஒரு பண சொத்துக்கு ஒரு சொற் பதம். அந்த கூட்டுறவு மசோதா 5 வருஷன்றது ஒரு ஜனநாயகம் வந்து ரீதியில் வந்து ஒரு கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து தலைவரை வந்து நியமிக்கிறது. அந்த கூட்டுறவு மசோதாவை கால் புணர்ச்சியில் அதிமுக எல்லா பதவியிலும் இருக்குது. ஏன்னா அது தேர்தல் வச்சு தான் எடுத்தது. அதை வந்து 3-5 வருஷத்தை 3 வருஷம் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்தை படுகொலை, ஜனநாயகத்தை இவங்க பேசலாமா, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற வகையில் அந்த மசோதாவுக்கு எப்படி ஒப்புதல் தருவார் அவர்? அது ஒப்புதல் தர மாட்டார். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒரு பொதுநலன் சார்ந்த ஒரு விஷயம் மசோதாக்கள், அதாவது ஒரு அரசு வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு தன் கட்சிக்காரர்களுக்கு பதவி கொடுக்கணும், தன் கட்சிக்காரர்களுக்கு வந்து எல்லா விதமான அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளிட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு மசோதா நிறைவேற்றினா அதுக்கு எப்படி ஆளுநர் வந்து ஒப்புதல் தருவார்? அதனால் அரசை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு இல்லை ஒரு பொதுநலம் சார்ந்து இருக்கணும். அரசை பொறுத்தவரை பொதுநலம் சார்ந்தந்தான் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க நலன், கட்சி நலன், கட்சிக்காரர் நலன் இந்த அடிப்படையில் வந்து அரசு இருக்கும்போது அதுக்கு ஏற்றப்பட்ட மசோதாக்களுக்கு
இல்லை உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தால் ஹையஸ்ட் ஃபோரமாக தானே, உச்சநீதிமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தது, எனவே அது வந்து எல்லோருமே தலைவணங்கி ஆகணும். அதனால் இவங்களை வந்து அது வந்து உடனடியாக அது கடைபிடித்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நல்ல விஷயம்.